வணக்கம் மேக்ஸ் 12th பிசினஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 6லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் என்ட்ரி இன் த ஃபாலோயிங் டேபிள். எக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3, 4, ஒய் ஈக்குவல் டு திஸ் இஸ் அ மிஸ்ஸிங் நம்பர். இதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இது ஒய்யோட வேல்யூஸ்க்குள்ளேயே, அதாவது ஒய் நாட்டை வந்து இது வந்து ஒன்று, ஒய் ஒன் வந்து த்ரீ, ஒய் டூ நைன், ஒய் த்ரீ தெரியாது, ஒய் ஃபோர் 81, இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1, 2, 3, 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 4 டிகிரிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம டெல்டா 4 ஒய் நாட் ஈக்குவல் டு டெல்டா பவர் 4 ஒய் நாட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதனுடைய டிகிரி. டெல் பவர் 4 ஒய் நாட் ஈக்குவல் டு 0. பட் நமக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஒன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன், இ மைனஸ் ஒன் பவர் 4 ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம பவர் 4ரோட ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை பிரிச்சுக்கலாம். இப்போ இ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டு இ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் த ஒய் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியலையே, அது பவர் 4 டூ டூவாக பிரிச்சுட்டேன். இப்போ இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், அதே தான் இங்கேயும் வரும், இ ஸ்கொயர் மைனஸ் 2e பிளஸ் 1 இன்டு இந்த ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூஸ் இருக்கட்டும், நம்ம சப்ஸ்டியூஷனுக்காக வச்சுக்கலாம். இப்போது என்ன பண்ணணும்னா, திரும்பி தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த இ ஸ்கொயரால் இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் அடுத்ததுன்னு அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே போக வேண்டியதான். இ ஸ்கொயரால் இ ஸ்கொயரை பண்ணணும், 2e பண்ணணும், 1 பண்ணணும், அப்புறம் மைனஸ் 2e இது எல்லாத்தையும் பண்ணணும், அப்புறம் 1 இது எல்லாத்தையும் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய் நாட்டால் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள், இது மாதிரி தான் e4 வரும், மைனஸ் 2e³ பிளஸ் இ ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தெரியும், மைனஸ் 2e³ பிளஸ் 4e² மைனஸ் 2e பிளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 2e பிளஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0 ஒரு ஸ்டெப்பாகவே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை சால்வ் பண்ணணும். இ பவர் 4 இங்கே இருக்குது, 1 தான் இருக்குது, இ பவர் 4 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே இ க்யூப் இருக்குது, இங்கே ஒரு இ க்யூப் இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 2 அப்போ மைனஸ் 4 இ க்யூப்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது இ ஸ்கொயர் இங்கே பாருங்கள், 1 பிளஸ் 4 5 பிளஸ் 1 6 அப்போ பிளஸ் 6 இ ஸ்கொயர் மைனஸ் 4e, அதாவது மைனஸ் 2e மைனஸ் 2e அப்போ மைனஸ் 4e. அடுத்தது கான்ஸ்டன்ட்டில் இங்கே 1 தான் இருக்குது, பிளஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒய் நாட்டோட உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இ பவர் 4 ஒய் நாட் மைனஸ் 4e³ ஒய் நாட் பிளஸ் 6e² ஒய் நாட் ஒய் 0 4e இன்ட்டு ஒய் நாட் பிளஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இ பவர் 4 ஒய் நாட் எப்படி எழுதலாம்னா, ஒய் 4 எழுதலாம். இ பவர் 4 ஒய் நாட் என்னென்னு எழுதலாம், ஒய் 4 எழுதலாம். அப்போ மைனஸ் இது 4 ஒய் 3, இது 6 ஒய் 2, மைனஸ் 4 ஒய் 4 ஒய் ஒய் 4 ஒய் 1 பிளஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இங்கே வேல்யூஸ்னால் அதுக்கு தான் இங்கே முன்னாடி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் 4ரோட வேல்யூனா 81, மைனஸ் 4 இன்ட்டு ஒய் 3ரோட வேல்யூ தெரியாது, பிளஸ் அதுதான் நமக்கு கண்டுபிடிக்கும், 6 இன்ட்டு ஒய் 2ரோட வேல்யூ 9, 4 இன்ட்டு ஒய் 1ரோட வேல்யூ 3, ஒய் 0ரோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 0. இப்போ 81 மைனஸ் 4 ஒய் 3 பிளஸ் 6 9 ஆர் 54 மைனஸ் 4 3 ஆர் 12 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. 81 பிளஸ் 54 மைனஸ் 12 பிளஸ் 1 எல்லாம் ஆட் பண்ணினோன்னா 124, இது 4 ஒய் 3 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 4 ஒய் 3 எங்கே வச்சுக்கிட்டோன்னா, இது அங்கே போச்சுன்னா மைனஸ் 124, இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது ஒய் 3 ஈக்குவல் டு 124/4, இது 1 3 4 ஆர் 12, 1 4 இஸ் 4, அப்போ ஒய் 3ரோட வேல்யூ 31. நமக்கு ஒய் 3 தான் இங்கே கேட்டிருக்காங்க, தட் இஸ் வேல்யூ இஸ் 31. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, செவன்த் சம் பாருங்கள், ஃபாலோயிங் ஆர் த பாப்புலேஷன் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட். இயர் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் வந்து தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வர வேல்யூவை அப்புறமே நம்ம இன்டூ தௌசண்டில் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ தெரியாது,
y4, y5. இப்ப நமக்கு இங்க values எத்தனை கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 அப்ப degrees வந்து 5 அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் டெல்டா பவர் 5 y0 equal to 0 இதுதான் நம்மளோட क्वेश्चन இந்த டெல்டாவுக்கு பதிலா e minus 1 லாஸ்ட் சம் போட்ட மாதிரியே தான் y0 equal to 0 இப்ப இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியாது அப்ப நான் என்ன பண்ணனும்னா e minus 1 the whole square e minus 1 the whole square into e minus 1 போட்டுட்டு y0 equal to 0 இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் முன்னாடியே போட்டுருக்கோம் அதையே போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ரிப்பீட் நான் போட்டாலும் போடுறேன் a - b the whole squareனா e square minus 2e plus 1 அத்ததும் e square minus 2e plus 1 இன்னொன்னு என்னது e - 1 into y0 equal to 0 இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா என்ன வரணும் e4 minus 2e cube plus e square minus 2e cube plus 4e square minus 2e plus e square minus 2e plus 1 into இங்க ஒரு e minus 1 இருக்கு அப்புறம் ஒரு y0 equal to 0 இப்போ இத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணனா இத எல்லastype சால்வ் பண்ணனா e power 4 அடுத்து minus 4e cube வரும் அடுத்து 6e square வரும் minus 4e வரும் plus 1 into இந்த e minus 1 அப்புறம் இந்த y0 equal to 0 இப்போ நம்ம இந்த e minus 1 மல்டிப்ளை e power 4 into e power 4 into minus 1 minus 4 cube into e அது மாதிரி மல்டிப்ளை பண்றோம் அப்ப என்ன வரும்னா e power 5 minus 4 e power 4 plus 6 e cube minus 4 e square plus e minus e power 4 plus 4 e cube minus 6e square plus 4e minus 1 into y0 equal to 0 okay இப்ப என்ன பண்ண போறோம்னா திருப்பி இந்த y0 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப என்ன என்ன வரும் e power 5 y0 minus 4e power 4 into y0 plus 6e cube into y0 minus 4e square into y0 plus e into y0 minus e power 4 into y0 plus 4e cube into இது solve பண்ணிக்கிறேன் நானே 4e cube into y0 minus 6e square into y0 plus 4e into y0 minus y0 equal to 0 first நம்ம powers லாம் ஒன்று add பண்ணிப்போம் அதில் அதாவது e power 5 y0 அடுத்த e power 4 ஓடு பாருங்க minus 4 இருக்கு இங்கு ஒரு minus 1 இருக்கு அப்போ minus 5 ஆயிடும் அப்போ minus 5 e power 4 y0 அடுத்தது அதே மாதிரி ஆட் பண்ணிட்டே வருங்க 10 e power 3 y0 அடுத்தது minus இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட போட்டு வந்திருக்கலாம் மாற்றிட்டேன் நான் ஓகே நோ ப்ராப்ளம் 5 e y0 minus y0 equal to 0 இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிடலாம்னா e power 5 y0 எப்படி எழுதலாம் y5னு எழுதலாம் இல்லையா அடுத்தது எப்படி எழுதலாம் 5 y4னு எழுதலாம் அடுத்தது எப்படி எழுதலாம் 10 y3னு எழுதலாம் மைனஸ் 10 y2னு எழுதலாம் ப்ளஸ் 5 y1னு எழுதலாம் அடுத்தது y0 ஈக்குவல் டு 0னு எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன் ஓகே அந்த ஸ்டெப் எடுத்து எழுதிட்டேன் இப்போ நமக்கு வேல்யூஸ் தெரியும் இல்லையா நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதியிருக்கோம் ஒய் நாட்க்கு வந்து 363 ஒய் ஒன்க்கு அது மாதிரி எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது ஒய் ஃபைவோட வேல்யூ வந்து 501 அப்புறம் 5 இன்ட்டு ஒய் ஃபோரோட வேல்யூ 467 ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் த்ரீயோட வேல்யூ தெரியாது இல்லையா அடுத்தது மைனஸ் 10 இன்ட்டு ஒய் டூவோட வேல்யூ 421 அப்புறம் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ஒன்னோட வேல்யூ 391 y0 ஓட வேல்யூ 363 ஈக்குவல் டு 0 இப்போ இந்த 501 அப்படியே வச்சுக்கலாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2335 இது 10y3 அப்படியே வச்சுக்கலாம் 4210 ஆகிடும் ப்ளஸ் 5 இன்ட்டு 391 வந்து 5 இன்ட்டு 391 இது 4210 1955 அடுத்தது மைனஸ் 363 ஈக்குவல் டு 0 இப்போது நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடணும் இந்த 10y3 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் மைனஸ் 4352 வருது ஈக்குவல் டு 0 இப்போ 10y3 ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா 4352 ஆகிடும்
அப்புறம் y3 equal to 4352 by 10 னு வரும் இது ஒரு பாயிண்ட் அப்ப y3 equal to 435.2 னு வந்துரும் பட் அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்கனா சென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கனா the population is given in thousandsல கொடுத்திருக்காங்க thousands in the year 1911 அப்ப என்ன பண்ணோம் 435.2 into 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணனா 4352 இது ஒரு பாயிண்ட்க்கு ஒரு ஜீரோ போய்டும் அப்ப ரெண்டு ஜீரோ வந்துரும் அதாவது இப்படி வரும் தட் இஸ் தி ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா தேங்க் யூ